நான் ஒளியா இருக்கேன்டா, நான் மன்னிப்பா இருக்கிறேன், நான் இரக்கமா இருக்கிறேன், நான் நேசமா இருக்கிறேன், நான் பாசமா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவனும் என்னை போல் தான் இருப்பான். கைய நல்லா தட்டுங்க. ஆமென். பாருங்க, ஆமாம், அந்த ரிலீஜியஸ் சின் லாக்லாம் உடையுது, ஆனால் ரிலீஜியஸ் லாக் என்ன செய்யுது? கலையுது. இதைத்தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் இன்னொரு மெசேஜ் எடுத்தேன், வென் ஐ வாஸ் இன் லா பீரியட், அப்போவே எடுத்தேன். என்னென்னா வந்து இன்னசன்ட் சின்னர்ஸ், ஆ என்ன எடுத்தேன், கிரிமினல் செயின்ட்ஸ் அப்படின்னு எடுத்தேன். செயின்ட்ஸ் எல்லாம் நல்லவே நினைக்காதீங்க, கிரிமினல் இருக்காங்க உள்ள, கிரிமினல் செயின்ட். இயேசுவை சிலுவையில் இருந்து யார் தெரியுமா? பாவியான ஸ்திரியா? சகையுவா? ஹலோ, யாரு அடிச்சதெல்லாம் ரெவரண்ட்டும் பிஷப்பும் வேற யாரு மாடரேட்டரும் சேர்ந்து ஆணி அடைஞ்சாய். கிரிமினல் சயின்ஸ் இவங்களாம் யாரு? இன்னசன்ட் சின்னர்ஸ். கைய தட்டுங்க. ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன் நான் ஜோம் பண்றதுக்கு, அவர் பெரிய வந்து ஜோக்கர்னு வச்சுக்காங்க, எல்லா வேலையும் பண்ணுறவர். ஆனால் தன் பாதிக்கப்பட்டப்போ அவர் என்கிட்ட பேசும்போது, பிரதர் நான் எல்லா பாவம் பண்ணியிருக்கிறேன், நான் குடிச்சிருக்கிறேன், சிகரெட் குடிச்சு நிறையா பண்ணியிருக்கேன், நான் பாவி தான் இல்லை. அவர் பாட்டுக்கு ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சொன்னார், இன்னசென்ட் சின்னர். தேவன் பாருங்கள் அந்த அந்த ஹார்ட்டை பார்க்குறாரு, அந்த ஹார்ட்டை பார்க்குறாரு. ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே எல்லா பாம்பு பூத்தும் உள்ளே வச்சுருப்பாங்க. தேர் வெரி டேஞ்சர். ஸோ இன்றைக்கு நாம் பேசுகிற விஷயம் என்னென்னா, ரிலீஜியஸ் ஸ்பிரிட் அண்ட் கிரேஸ் ஸ்பிரிட். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸோ வாட் இஸ் ரிலீஜியஸ் ஸ்பிரிட்? எதுனாலும் டூ அண்ட் டூ நாட், இஃப் அண்ட் இஃப் நாட் என்று பேசுகிறவர்கள். இதை செய்தால் உனக்கு இது தருவேன், இப்படி செஞ்சால் தான் இது, செய்யலைனா அது, செஞ்சால் இது, செஞ்சால் இது அப்படின்னு வந்தவுடனே நீங்கள் பிரமாணம் நினச்சிடக்கூடாது. எவ்வளவு விதைக்கிறேன்னு அவளை அறுக்கிறேன் அப்படின் போது செஞ்சா இது, ஆனால் செய்யலைன்னா அது சேர்ந்தா தான் அது என்னவா மாறுது? பிரமணமா மாறுது. என் அன்புக்குரியவர்களே, ஸோ இதை குறித்து நான் தொடர்ந்து உங்கள் மத்தியில் கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். வாசிப்போம் யோவான் 8 அதிகாரம் முதல் ஒரு 6-7 வசனங்கள் வாசிப்போம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது, தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அடுத்து இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார்.
அவர்கள் அதை கேட்டு கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு வேமாவசியமா பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றால். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். முக்கியமான வசனமே அதுக்கு அடுத்த வசனம் தான். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, இப்பதான் கன்க்ளூஷன் கொடுக்கிறார், ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு சொன்னான், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். வாட் இஸ் மென் பை லைட்? அப்படின்னா நீ இயேசுநாதரை கூட்டு போனீங்கன்னா டார்ச்சே தேவையில்லை நைட்டு. ஏன்னா ஒளின்னு தானே சொன்னார். ஒளி என்பது இட்ஸ் நாட் லிட்ரல் மீனிங். அப்போ ஒளிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அந்த ஒளிக்கு என்ன அர்த்தம்? ஒன்று யோவான் எழுதுறான், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், தன் சகோதரனை நேசிக்கிறவன் ஒளியிலே இருக்கிறான். கையை தட்டுவாங்க. இயேசு சொல்கிறாரு, இவ்வளோ மேட்டரை சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் ஒளியாக இருக்கேன்டா, நான் மன்னிப்பாக இருக்கிறேன், நான் இரக்கமாக இருக்கிறேன், நான் நேசமாக இருக்கிறேன், நான் பாசமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவனும் என்னை போல்தான் இருப்பான். கையை நல்லா தட்டுங்க. ஆமென்.